Welcome to TNPSC Top 10 Tamil. In the video, we will talk about this. We will talk about TNPSC Guru 4 notification. That is why we will talk about the PDF. Vacancy. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வேகன்சி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2022 வந்து ரிலீஸ் பண்ணது பாத்தீங்கன்னா மொத்த வேகன்சி வந்து எவ்வளவு வந்து கொடுத்திருந்தா வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7,000 சம்திங் அப்புறம் 8,000 ஆச்சு அப்புறம் 10,000 11,000 சம்திங் வந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 16,000 மேலதான் வேகன்சி வருது பாத்தீங்கன்னா சுற்றுவதா தெரிகிறது. அதே போன்று நமக்கான எக்ஸாமினேஷன் வந்து பிப்ரவரி மாதம் வந்து நடைபெறும். ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அதோடைய கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் நம்ம என்னென்ன படிக்கிறது, இதோடைய பிடிஎஃப் எங்கே கொடுப்பீங்க நீங்கள் கேட்பீங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பிளானுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதன் பிறகு நமக்கு என்னென்ன படிக்கணும், இப்போ வந்து பொது தமிழில் வந்து என்ன படிக்கணும், ஓகேங்களா, அதோடைய கீழே வந்து கொடுத்துருக்கேன் பொது தமிழ். அப்புறம் என்னென்ன சிலபஸ்க்கு வந்து நம்ம படிக்கணும், கல்வி தகுதிக்கு என்ன வந்து நம்ம படிக்கணும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும், எல்லா தகவலும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து கொடுத்துருக்கு. இம்பார்ட்டன்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா விஏஓக்கு எக்ஸாம் நம்ம எழுதுனா இப்போ குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயது வந்து நிரம்பி இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போதும். ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம 12th 10th வந்து படிச்சிருக்கணும், அந்த மாதிரி முடிச்சிருந்தாலே போதும். இது என்னையும் விண்ணப்பிக்கலாம். இதனோட தகவல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி.